எழுதினார் ஜெபித்தார் என்று நான் விளக்கம் கொடுக்கிறேன். இங்கே அதைத்தான் பார்க்கணும். ஏழாவது வசனம், பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். எவ்வளவு தடவை இது வலியுறுத்தப்படுகிறது பாருங்க. 15வது அதிகாரத்திலையும் பார்த்தோம், இப்போ 16வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அவருடைய நீதி, அவருடைய சத்தியம், அவருடைய பரிசுத்தம் நிலைநாட்டப்படுகிறது. பிறகு 4ஆம் தூதன் 8ஆம் வசனம், தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினால் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 8வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம், சூரியன் பாதிக்கப்பட்டது. ஆனால் சூரியன் எப்படி பாதிக்கப்பட்டது? 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும், சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும், நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. கடலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. அப்ப பாருங்க, பூரணமான ஒரு நியாயத்தை பண்ண மூன்றில் ஒரு பங்கு தான் பாதிக்கப்பட்டது. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம், முழுவதும் பாதிக்கப்பட்டது. சூரியன் மேல் அவன் ஊற்றின உடனே தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் நான் படிக்கும் பொழுது நான் படித்த சில சத்தியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். சூரியன் ஒளிக்கு ஊற்று அல்ல. The sun is not the source of light. God is the source of light. தேவன் ஒளிக்கு ஊற்று. அவர் ஒளியை, சூரியனை உருவாக்குவதற்கு முன்பாகவே ஒளியை படைத்து விட்டார். சூரியன் இல்லாமல் ஒளி இருக்குமா என்கிற கேள்விக்கு விஞ்ஞானிகளே பதில் தருகிறார். சூரியன் இல்லாமலே ஒளி உண்டு என்று அவர்களே சொல்கிறார்கள். அப்போ சூரியன் இல்லாமலே ஒளி உண்டு, ஆனால் அந்த ஒளியை எல்லாம் இருப்பிடமாக கொள்வதற்காக சூரியனை உருவாக்கினார். ஒளிக்கு இருப்பிடமாக இருப்பதற்காக, ஒரு தீபமாக, ஒரு சுடராக இருப்பதற்காக சூரியனை உண்டாக்கினார். பிறகு சூரியன் காலங்களை ஆட்கொள்ளுகிறது. அதுவும் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். காலங்களை ஆட்கொள்ள, இரவு பகலை நிதானிக்க சூரியன் பயன்படுத்தப்படுகிறது. சூரியனுடைய வெப்பம் உலகத்திலே பல காரியங்களை சாதிக்கும். ஆனா இப்ப என்ன ஆகிறது, அந்த வெப்பம் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனுஷன் வாழ்வதற்காக உருவாக்கின தேவன், அதற்கு நியமங்களை ஏற்படுத்தி வைத்த தேவன், அவரே இப்பொழுது மனுஷரை சுட்டு கொசுக்கும்படி அதற்கு கட்டளை கொடுத்து விட்டார். இப்ப பாருங்க, சூரியனை சந்திரனை ஆழ்வது யாரு? தேவன். உருவாக்குறது மட்டுமல்ல, அவற்றை ஆழ்வதும் அவர் தான். அவற்றை மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனுஷர் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடிக்க தண்ணி கிடையாது. ஏன்? எல்லாம் ரத்தம், ஆறு குளம் எல்லாம் ரத்தம். குடிக்க தண்ணி கிடையாது. இது போதாது சொல்லி இந்த வெயிலின் கடுமையே. அப்ப எவ்வளவு தூரம் வேதனை இருக்கும் இல்லையா? பாதிக்கப்பட்டார்கள். என்ன செய்தார்கள்? இந்த பாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. பாதைகள் யாரையும் மனம் திரும்ப வைக்க முடியாது. கிருபைதான் மனிதனை மனம் திரும்ப வைக்குமே ஒழிய பாதைகள் மனம் திரும்ப வைக்காது. ஒருவேளை நாம கேட்கலாம், இந்த ஆளுக்கு இது சம்பவத்தினாலேயே அவர் கடவுளை தேடினார், இல்லைன்னா கடவுளே இல்லாம அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். உண்மைதான். ஆனா அங்க கிருபை செயல்பட்டு இல்லையா? கிருபை இல்லை. கிருபை இல்லாம வெறும் வாதை யாரையும் மனம் திரும்ப வைக்க முடியாது. அதனால இவர்கள் பாதிக்கப்பட தேவனை தூஷித்தார்கள், அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். பாருங்க, இன்னொன்று, இந்த வாதைகள் கலச வாதைகள், எக்கால வாதைகளை போல அல்ல. எக்கால வாதைகள் மனிதனை பாதித்தன, இந்த வாதைகள் மிருகத்தை, அந்தி கிறிஸ்துவை பாதித்தன, சாத்தானை பாதித்தன. இந்த தீமைக்கெல்லாம் காரணமாயிருந்த அவர்களையே பாதித்தன இந்த வாதைகள். இங்கே மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான், அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அந்தி கிறிஸ்து ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்னும் நாம் கவனிக்க வேண்டியது, வரலாற்று முறைப்படி, கிரானலாஜிக்கல் ஆர்டர் படி இந்த அதிகாரங்களை நாம் வைக்க முடியாது. 12ஆம் அதிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 12ஆம் அதிகாரம், 13, 14, 15 இவையெல்லாம் ஒரே சமயத்திலே சம்பவிக்கிற சம்பவங்கள் தான். இது முடிந்து அது நடந்ததுன்னு நாம் சொல்ல முடியாது.
அப்ப அந்தி கிறிஸ்து ஆளுகிறான். ஏற்கனவே நாம் பார்த்தபடி 11 அதிகாரத்திலே பார்த்தபடி அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து ஆளுகிறான். அவருடைய ஆளுகையிலே இந்த வாதை கலச வாதை அவனுடைய சிங்காசனத்தின்மே போச்சுனான். அவன் ராஜ்யம் இருளடைந்தது. வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் ஏற்கனவே அந்த புண்ணின் வேதனை வேறு, தாகத்தின் வேதனை வேறு, இருள் வேறு, நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே இல்லாமல் தங்கள் கிரியையை விட்டு மனம் திரும்பவில்லை. அந்த மிருகத்தை பற்றி வந்து பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 11 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அந்த மிருகத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல் வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மிருகத்தின் தோற்றம் எப்படி இருந்தது? 7 தலைகள், 10 கொம்புகள், 10 முடிகள், கிரீடங்கள், பிறகு தூஷணமான நாமம். அப்போ தூஷணமே அவனுடைய தன்மையாயிருந்தது. நாமம் என்று சொல்லும் பொழுது தூஷிப்பதே அவனுடைய தன்மையாயிருந்தது. தேவனை தூஷிப்பதே அவனுடைய தன்மை. அப்படிப்பட்டவன் ஆளும் பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களும் தூஷித்தார்கள். மனந்திருப்பது அவரை மகிமைப்படுத்துவது அவரை தூஷித்தார்கள். 12 வசனம், 6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்தின் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். வெளிப்பட்ட விசேஷத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொன்று, இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த ஐப்ராத் நதி ஏதேன் தோட்டம் இருந்தது இல்லையா, அந்த பகுதிகள் அவற்றை சுற்றி நடைபெறுகிற சம்பவங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரோமாபுரி சொல்லப்படுகிறது, ரோம பட்டணம் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த பகுதி அதிகமாக சொல்லப்படுகிறது, பாபிலோன் சொல்லப்படுகிறது. பாபிலோன் அந்த பகுதியில் உள்ள ஒரு பட்டணம் தான். இங்க பாருங்க, ஐப்ராத்தின் பெரிய நதியின் மேல் ஊற்றினார். அப்ப இதெல்லாம் நாம் வந்து ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்த சொல்லிவிடக்கூடாது. உண்மையாகவே ஐப்ராத் தான், லிட்ரலி யூஃப்ரட்டிஸ், வி கேனாட் ஸ்பிரிச்சுவலைஸ். அப்போ ஐப்ராத் நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து கிழக்கில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஒரு பெரிய போருக்கு, யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறது. அந்த போர்ல யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள்? பூமியில் உள்ள ராஜாக்கள். ராஜாக்கள் என்று சொன்னா அதை நாம் எப்படி பொருட்படுத்தலாம்? தலைவர், அரசியல் தலைவர். ஏன்னா ராஜாக்கள் கிடையாது இல்லையா, அதிபதிகள், பிரைம் மினிஸ்டர்கள், அதாவது முக்கிய மந்திரிகள், பிரதம மந்திரிகள், குடியரசு தலைவர்கள், இப்படி அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள். கிழக்கில் இருந்து அவர்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இப்போ வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்திற்கு நரிசி, இந்த தீமையின் திருத்துவம், அக்கிரமத்தின் திருத்துவம், அரக்கப்பாம் இல்லையா சாத்தா, பிறகு மிருகம் அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு நரிசி, இந்த 3 பேர் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் பொருட்பட்டு வர கண்டேன். அப்ப அதை எப்படி நாம் பொருட்படுத்தலாம்? அவள் ஏதோ ஏப்ப விட்டாங்க, தவளை வந்ததுன்னு சொல்லலாமா? இல்ல, அப்படி இல்லை. அவர்களிலிருந்து தோன்றியது அசுத்த ஆவிகள். அவர்களே அசுத்த ஆவிகளின் உருவமா இருக்கிறார்கள். சாத்தான் கொண்டு வந்தால் தானே அந்தி கிறிஸ்து, சாத்தானும் அந்தி கிறிஸ்து உண்டாக்கினால் தானே கள்ளத்திற்கு. அப்ப அவர்களே அசுத்த ஆவிகளை கொண்டு வரக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார். அவர்களிலிருந்து புறப்பட்ட அசுத்த ஆவிகள் என்ன செய்தன? இந்த அசுத்த ஆவிகள் 14 வசனம், அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், பிசாசுகளின் ஆவிகள், அசுத்த ஆவிகள். எங்கிருந்து வந்தன இந்த அசுத்த ஆவிகள்? அசுத்த ஆவிகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன? சாத்தானோடு கூட கலகம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டார்களே தேவதூதர்கள், அவர்கள் தான் அசுத்த ஆவிகள். செத்து போன ஆட்களுடைய ஆவிகள் இல்லை. அது ஏற்கனவே நாம் அடிக்கடி வலியுறுத்தி வருகிற ஒரு சத்தியம். செத்து போனவருடைய ஆவிகள் இந்த பூமியிலே நடமாடி திரும்பதில்லை, மற்றவர்களை ஆட்கொள்வதில்லை. பிசாசு பிடித்துன்னு சொன்னா செத்து போனவருடைய ஆவி இல்லை, இது சாத்தானுடைய ஆவி, அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி, இந்த அசுத்த ஆவிகள் 3 புறப்பட்டு போய் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதுல சில சத்தியங்கள் வெளியாகின்றன. என்ன? அசுத்த ஆவிகள் அரசியல் தலைவர்களை ஆட்டி வைக்கக்கூடும்.
அரசியல் தலைவர்களை ஏவிவிடக்கூடும், அரசியல் தலைவர்களிலே செயல்படக்கூடும். எந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை, ஆனா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். செய்தித்தாள பார்த்திருப்பீங்க, ஜெயலலிதா அம்மா பிறந்த நாள் என் பிறந்த நாள் அவங்க பண்ணாலும் நடுராத்திரியில, அன்னைக்கு நடுராத்திரியில காளி பூஜை ஓஎஸ் தொடர்ச்சி வாசித்தீங்களோ என்னவோ தெரியாது. அதை வாசித்த உடனே ஏற்கனவே எனக்கு இருந்த சில உண்மைகள், நான் நம்பியிருந்த சில காரியங்கள் உண்மையாயிடுச்சு. ஏன், முழுவதும் அசுத்தாவிக்கு தன்னை விட்டு கொடுத்த ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இருப்பாரா? அந்த அம்மாதான் அந்த மாதிரி நிலை உண்டு. இங்க வசனம் சொல்லுது, அசுத்தாவிகள் அரசியல் தலைவர்களை ஆட்டி வைக்கக்கூடும், வழிநடத்தக்கூடும், பாதிக்கக்கூடும். இந்த மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அதிக ஜபம் தேவை. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா சிலை வணக்கம் உண்டு, தமிழ்நாட்டிலே நம்ம மூலமா பிசாஸ் வணக்கம் உண்டு. அப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்த விசுவாசிகளின் சபைகளின் ஜபம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இங்க பாருங்க, இந்த அசுத்தாவிகள் என்ன செய்வது, பூலோகம் எங்கும் உள்ள ராஜ்யம் ராஜாக்களை தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி போய்விட்டது. இதுல இன்னொரு சத்தியம், அசுத்த ஆவிகள் இஷ்டப்படி செய்வது போல் நமக்கு தோன்றுகிறது. அவருக்கு போய் எல்லா ராஜாக்களையும் கூட்டி சேர்க்க போகிறார். ஆனா அது என்ன சொல்லப்படுகிறது, அந்த நாள் தேவனுடைய மகா நாள். பாத்தீங்களா, இவ்வளவு மகிழ்ச்சி, தேவனுடைய மகா நாள், அவர் ஆயுள்தான், இது அவருடைய நாள். அந்த அசுத்தாவிகளின் நாள் அல்ல, இந்த மது சர்க்கத்தின் நாள் அல்ல, மிருகத்தின் நாள் அல்ல, கள்ளத்திருத்தின் நாள் அல்ல, அது தேவனுடைய நாள். அவருடைய மகா நாளிலே கூட்டி சேர்க்கிறார். எதற்கு, தேவனுடைய மக்களையும் அவருடைய குமாரனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் எதிர்க்க பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள். யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் சொன்னதையாரு. அந்த சொற்களை சொன்னதையாரு, திருடனை போல வருகிறேன்னா யாரு, பார்க்கிறீங்களா, அவரும் இந்த முழு சூழ்நிலையின் நடுவிலும் அவரும் இருக்கிறார். பிதாவாகி தேவனை பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வரப்போகிறேன். அசுத்த ஆவிகள் எல்லா ராஜாக்களையும் கூட்டி சேர்க்கின்றன, அதன் நடுவில் இவர் என்ன சொல்லுகிறார், இதோ நான் வரப்போகிறேன். அதனால அருமையான தெய்வ மக்களே, நாம் இதை மறந்துவிடக்கூடாது. இயேசு வருவார், வரப்போகிறார், வருகிறார். எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலே அந்த சத்தியத்தை அவர் நாம் மனத்தில் வைக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவுக்கும் நடுவில் இதை சொல்கிறார். இதோ திருடனை போல் வருகிறேன். திருடனை போல் வருகிறேன் என்றால் அதன் பொருள் என்ன, எதிர்பாராத வேளையில், எதிர்பாராத வேளையிலே நான் வருவேன், ரகசியமாக வருவேன். ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்வதற்காக இருந்தது என்று பார்க்கும். திருடனை போல் சடுதியாக வருகிற வருகை பகிரங்க வருகை கூட சடுதியாக இருக்கும். அதனாலே பகிரங்க வருகையை இந்த வசனம் குறிக்கலாம், சடுதியாய் வருகிறேன். வசனம், அப்பொழுது எப்ரேய பாஷையிலே அர்மகதான் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். என்று ரெண்டு எப்ரேய சொற்கள், ஹார் மெகிதோ என்கிற ரெண்டு சொற்களில் இருந்துதான் இந்த அர்மகதான். அதன் பொருள் என்ன, மெகிதோ மலை, மெகிதோ குன்று. அப்போ மெகிதோ என்கிற இடத்தில் உள்ள குன்று, பள்ளத்தாக்கு, அதுதான் இங்கு குறிக்கப்படுகிறது. அர்மகதான் என்று சொல்லப்பட்ட இடம் என்றால் மெகிதோ என்று ஒரு பட்டணம் இருந்தது பாலஸ்தீனத்தில். சாலமன் ராஜா குதிரைகளையும் ரதங்களையும் வைப்பதற்காக கட்டின லாயங்கள் அங்கே இருந்தன மெகிதோ பட்டணத்தில். அது மட்டுமல்ல, பாராக் யுத்தம் நடத்தினது தெபோராளுடைய உதவியோடு கூட அந்த இடத்துல. இப்படி பல யுத்தங்களுக்கு இடமா இருந்த ஒரு இடம் அது. இஸ்ரவேல் வரலாற்றிலே, பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலே பல போர்களுக்கு இடமா இருந்த இடம் மெகிதோன் குன்று. அந்த இடத்துல எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள். ஏழாம் இடம் கவசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். இதுவரைக்கும் எங்க ஊற்றினார்கள், எல்லாம் பூமி, கடலில், ஆற்றின் மேலே, சூரியன் மேலே. இப்போ இவன் ஆகாயத்திலே ஊற்றுகிறான். ஆகாயத்தில் இருப்பது யாரு, யார் ஆகாயத்து பிரபு என்று அழைக்கப்படுகிறது,
இல்லமான லோகாதிபதி யாரு? சாத்தான். ஆகாயத்து பிரபு என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா, தி பிரின்ஸ் ஆஃப் தி ஏர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். அப்போ இந்த நியாயத்திற்கு அவனை பாதிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி அந்தி கிறிஸ்து விடப்படல, சாத்தானும் விடப்படல. பாருங்க, அந்தி கிறிஸ்து இருக்கிற இடத்துலதான் இருள், மற்ற இடத்துலதான் வெளிச்சம். அவன் என்ன சொன்னான், தன்னை விட்டா யாரும் இல்லை என்று சொல்லி பல அற்புதங்களை செய்தான், தன்னை பெரியவனாய் காட்டினான். ஆனா அந்த நியாயத்திற்கு அவன் யார் என்பதை காட்டி கொடுத்துருக்கு. அவன் இருக்கிற இடத்துலதான் இருள், மற்ற இடத்துலதான் ஒளி. அப்ப அவனுடைய வல்லமை மட்டுப்பட்டது, அவனுடைய அதிகாரம் மட்டுப்பட்டது என்பதை அந்த வாதை வெளிப்படுத்து. இப்போ இந்த வாதை ஆகாயத்தின் மேல் பூச்சப்பட்டது. அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து, ஆலயம் சிங்காசனம், ஆலயம் எதை காட்டுகிறது? ஆராதிக்கப்படத்தக்க தேவன், அணுகப்படக்கூடியவர், ஆலயத்தில் இருக்கிறவர். சிங்காசனம் அதிகாரத்தை காட்டுகிறது. அப்போ நியாயத்தீர்ப்புகளின் நடுவில் விசுவாசிகளுக்கு என்ன ஆறுதல்? நம்முடைய தேவன் ஆராதிக்கப்படத்தக்கவர், யாரும் அணுகப்படக்கூடியவர், அதிகாரம் உள்ளவராய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அங்கிருந்துதான் இதெல்லாம் நடைபெறுகிறது. அங்கிருந்து ஒரு சத்தம், அந்த சத்தம் என்ன சொல்லிற்று? ஆயிற்று, ஆயிற்று. சிலுவையில் என்ன சத்தம்? முடிந்தது. எது முடிந்தது? சிலுவையில் என்ன முடிக்கிற பிரசங்க பண்ண போறீங்க சிலர் இல்லையா? ஆறாவது வார்த்தை என்ன முடிந்தது? என்னவா? பிதாவின் சித்தம் முடிந்தது. பிறகு நிறைவேறிச்சு. இங்கே ஆயிற்று. எது ஆயிற்று? நியாய தீர்ப்பு ஆயிற்று. பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ரட்சிப்பு முடிந்தது, நியாய தீர்ப்பு முடிந்தது. நியாய தீர்ப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ரட்சிப்பு முடிக்கப்பட்ட செயல், நியாய தீர்ப்பு முடிக்கப்பட போகிற செயல். நிரந்தரமா நியாய தீர்ப்பு இருந்துகிட்டே இருக்காரு. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப நியாய தீர்ப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. நியாய தீர்ப்பு முடிந்தது, ஆயிற்று என்கிற அறிவு. இந்த ஏழாவது தூதன் கலசத்தை ஊற்றி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்ற உடனே நியாய தீர்ப்புகள், வாதைகள் முடிவு பெற்றன. அர்மகதான் யுத்தம்னா கடைசி. பிறகு என்ன பார்க்கிறோம்? அப்படி சொன்ன உடனே பெரும் சத்தம் பிறந்தது. உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிரும். இவைகளெல்லாம் நாலாம் அதிகாரத்திலே பார்த்தோம், ஐந்தாம் அதிகாரத்தை பார்த்தோம். நியாய தீர்ப்புக்கு சின்னங்களாக இருக்கின்றவை இவைகள், சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள். வெளிப்படுத்த விசேஷத்தில் அடிக்கடி வருகிற சொற்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறித்து வைத்துக் கொள்வோமானா அவை எல்லாம் வந்தே வெளிப்படுத்துகின்றன. நியாய தீர்ப்புக்கு அடையாளங்கள், சின்னங்கள் இவை. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட அதிர்ச்சி உண்டாகவில்லை. இந்த பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்டது மகாநகரம். மகாநகரம் என்று சொல்லப்படுகிறது எது? பாபேல், பாபிலோன், எருசலேமையும் கூட மகாநகரம் என்று அழைக்கலாம். ஆக இந்த பூமி அதிர்ச்சி ரெண்டு நகரத்தையும் பாதிக்கிற பூமி அதிர்ச்சியை பற்றி நாம் வாசிக்கிறோம். இறுதி சம்பவம் இல்லை. பாபிலோன் அழிந்தது ஒரு பூமி அதிர்ச்சியினாலதான். எருசலேம் விளக்கப்பட்டது பூமி அதிர்ச்சியினாலதான். சகரியாவை எடுத்து பாருங்கள். சகரியா 14வது அதிகாரத்தில் அதை மட்டும் பார்த்து முடித்து விடுவோம். சகரியா 14வது அதிகாரம் நான்காவது வசனம் வாசிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் இருக்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிழந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்போ ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி ஆண்டவருடைய வருகையின் சமயத்தில் இருக்கும். எருசலேமை பாதிக்கக்கூடிய ஒரு பூமி எதிர்ச்சி என்பதும் வேதத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. பாபிலோனை பாதிக்கக்கூடிய ஒரு பூமி எதிர்ச்சியும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ இந்த மகா நகரம் என்று சொல்லப்படுவது எருசலேமையும் குறிக்கலாம், பாபிலோனையும் குறிக்கலாம். இந்த பூமி அதிர்ச்சி என்ன செய்தது? மூன்று பங்காய் மகாநகரம் குறிக்கப்பட்டது. பிறகு அதை தொடர்ந்து மற்ற பூமி அதிர்ச்சிகள், புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. பிறகு மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினி ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படிக்கு அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. பாபிலோனின் நியாயத்திற்கும் அங்கே சொல்லப்படுகிறது. பாபிலோனின் நியாயத்திற்கு பற்றி தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஆயினாலே அதோடு நிறுத்திக் கொள்வோம். இந்த பூமி அதிர்ச்சியின் விளைவாய் 30வது வசனம், தீவுகள் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. 31வது வசனம், பெரிய கல்மலை. அந்த கல்மலை, ஒரு கல்லினுடைய எடை எவ்வளவு? ஒரு தாளந்து நிறையானது. ஒரு தாளந்து என்று சொன்னால் 55 கிலோகிராம் அல்லது 125 பவுண்ட். பாருங்க, அவ்வளோ பெரிய கல் மேலே இருந்து விழுந்தா என்ன? 125 பவுண்ட் உள்ள ஒரு கல். அப்படிப்பட்ட கல்மலையும் அநேகரை கொண்டது என்று இங்கே பார்க்கிறோம். அதன் நடுவில் என்ன செய்தார்கள்? மனுஷனும் தேவனை தூஷித்தார். பார்த்தீங்களா, மனுஷனுடைய சுவாபத்தை, மனுஷன் தன் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளும் பொழுது உபத்திரவத்தில் அவன் தூஷிப்பானை வழியே மணந்திருவான். அதை தான் பார்க்கணும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் பாடத்திற்காக, வசனங்களுக்காக துதிக்கிறோம். சுவாமி, நீர் கற்றுத்தந்த சத்தியங்களுக்காக துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆறுதலான வசனங்களுக்காக துதிக்கிறோம். நீர் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். எங்கள் வாழ்க்கையில நடைபெறும் சம்பவங்கள், நீர் அனுமதிக்கும் சூழ்நிலைகள், ஒருவேளை எங்களுடைய சொந்த சிக்ஷைக்காக, எங்களுடைய தவறான செயல்களின் விளைவுகளினாலே ஏற்படக்கூடிய சம்பவங்கள், இவற்றின் நடுவிலும் நீதியையும் பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள சார்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தார் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு உண்மையாக உதவி செய்யும் சுவாமி. முத்திரையிடப்பட்டவர்கள், மிருகத்தின் முத்திரையிடப்பட்டவர்கள் படுகிற வாதைகளை பற்றி நாங்கள் வாசித்தோமே, எங்களுக்கு எச்சரிப்பையும் விழிப்புணர்வையும் தான். தொடர்ந்து எங்களுக்கு வருகைக்கென்றும் இறுதி நாட்களுக்கென்றும் ஆயத்தப்பட்டவர்களாய் காத்துக்கொள்ளும் ஆண்டு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நாமே. Thank you.